இன்னைக்கு ஒரே சென்டிமெண்ட் சீனா போட்டு தாக்குது. கிண்டல் பண்றீங்க. பரவாயில்ல மதர், பரவாயில்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். தப்பெல்லாம் ஹிமால தானே. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. பூபதி, ரிவர்ஸ்ல வா. என்னாச்சு? என்னங்க? என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா பேசுறீங்க? அந்த மதன் ஒரு அயோக்கியன்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சு இப்படி நடந்துக்கிறீங்களா? சரிமா, எனக்கு தெரியல. இப்போ நீ சொன்ன மாதிரியே மதன் அயோக்கியனாவே இருந்துட்டு போட்டுமே. பட் வாட் கேன் வீ டு? அவ தான செலக்ட் பண்ணா, இட்ஸ் ஹர் ப்ராப்ளம், நதிங் நாக. சந்தோஷ், அப்படி அப்படி விட்டுட முடியாது. தேவி என்னோட நாத்தனார், உங்களோட சொந்த தங்கச்சி. அவ ஒரு தப்பு பண்ணா நீங்களும் நானும் தானே சொல்லி திருத்தணும். ஆமாமா, அவ தங்கச்சி தான்மா, அவளை திருத்தலாம், எல்லாம் ஓகே, வேலிட் பாயிண்ட். ஆனா நம்ம பேச்சவ கேட்பாளா? அவ அடமெண்ட், அவ வந்து அவ எடுக்கிறதான் டெசிஷன். நம்ம கையில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டல, அவ என்ன பண்றாலும் நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். என்னால அப்படி பொறுப்பு இல்லாம இருக்க முடியாது சந்தோஷ். எனக்கு நல்லா தெரியுது அந்த மதன் ஒரு ஃப்ராடு, தேவியை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்சு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வந்து உன்னோட வெல் விஷரா ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். சீரியஸ், நீ தலையிடாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. இல்லை, நீ வந்து மதன் ஃப்ராடு மதன் ஃப்ராடுன்னு சொல்கிற, அது எப்படி எப்படி அது சொல்கிற? மதன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆ, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. வி ஹேவன் மெட்டும் அட் ஆல். அப்புறம் ஆல் ஆஃப் சடன் வந்து அவன் ரொம்ப கெட்டவன், அவன் ஃப்ராடு அப்படின்னு அவன் மேலே நம்ம வந்து எப்படி அந்த ஒரு தப்பான கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? அப்போது நான் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லைடா, நீ 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 சொல்கிறது தப்புன்னுலாம் நான் சொல்ல, யூ ஆர் ரைட், நீ அவுட் ஆஃப் அக்கறையில் தான் நீ பேசிகிட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம்னா, அப்போ திடீர்னு இவர் தான் புருஷன் கொண்டு வந்து நம்ம வீட்டில் நிறுத்திட்டா. எல்லாருக்கும் கோவம், என் அப்பாக்கும் எனக்கும், அண்ட் இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஆனால் இப்போ என்னன்னா, அது அது ஒன்றுமே பண்ண முடியாதுனால அப்படியே விட்டுட்டோம். ஓகேவா? ஃபேக்ட் நம்ம ஏற்று தான் ஆகணும். ஆனால் உனக்கு அந்த கோவம் அப்படியே இருக்குது, நீ அதனால் அந்த கோவத்தை நீ அப்படியே மதன் மேலே இன்னும் காமிச்சிட்ருக்க, அவ்வளோதான். நான் ஒன்று சொல்லட்டுமா? லைஃப்பில் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கோ, இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து மனசில் போட்டு குழப்பிக்காத. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், என்ன கேட்டனா, மதன் சீம்ஸ் டு பி அ குட் குட் பர்சன். எனக்கு இன்னும் அவர் தப்பான ஆள் மாதிரி எனக்கு தோணல. அவனை பற்றி உங்களுக்கு தெரியாத சந்தோஷ், எனக்கு தான் அவனை பற்றி நல்லா தெரியும். வீட்டுக்கு வந்துட்டா பாருங்க. கார்ல தானே போனா? வந்திருப்பா. எங்க நீங்க போய் பேசுங்க. என்ன பேசு? அந்த மதன பத்தி தான். அவரை பத்தி நான் ஏன் பேசுனா? இங்க அத்தனை டிராமா போட்டுட்டு வெளியே தேவியை வரவழைச்சு பேசிட்டு இருந்தான்ல,
நாம தான பாத்தோம். அவ அப்ப இவ்ளோ ஃப்ராடா இருப்பா. அவன பத்தி தேவி கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க. நான் தேவி கிட்ட நான் சொன்னவ கேப்பால. நீ வேற இங்க பாரு. அவ லைஃப் அவதானே உனக்கு கல்யாணம் பண்ணா அவதான் டிசிஷன் எடுக்கணும். யூ கைண்ட்லி ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். பேசினா தேவையில்லாமல் இன்சல்ட் பண்ணுவா. வேண்டாம், நம்ம இதில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது பெட்டர். அவள் பிடிவாத காரிங்கிறதுனால நல்லது கெட்டதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா? அவள் யாரு? உங்கள் கூட பிறந்த தங்கச்சி. அவள் வாழ்க்கை ஒருத்தனால கெட்டு போகிறத பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? சும்மா சும்மாலாம் யாரும் இப்போ இருக்க போகிறதில்ல. சரி ஓகே, இப்போ எதை வச்சு மதன் கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? வீட்டில் பேச முடியாதனால அவர் முன்னாட்டியே வெளியே கூட்டு பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக நினச்சி நம்ம நானும் அவன் தப்பான வந்து என் உள்ளுணர்வை சொல்லுது. அதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? உள்ளுணர்வு. சரி, அவர் தப்பானவராக இருந்துட்டு போட்டோம். அதை சொன்னால் ஏற்றுப்பல அந்த இவ ஏற்றுக்க மாட்டேன். ஓகேவா? நான் இதில் தலையிடவே மாட்டேன். நீங்கள் வேணா போய் ட்ரை பண்ணப்போ. ஓ, உங்கள் கடமையை நீங்கள் வேணால் தட்டி கழிக்கலாம். ஆனால் இந்த குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே எனக்கும் தான் சொந்தம். என்னால் சும்மா இருக்க முடியாத. நானே பேசுகிறேன். என்ன தேவி, பிஸியா இருக்கியா? என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்க பர்சனலா இல்ல என்னோட பர்சனலா? இந்த குடும்பத்தோட விஷயம் எதுவா இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. நேரா விஷயத்துக்கு வா. தேவி, நான் எதை சொன்னாலும் உன்னோட கெடுதலுக்காக பண்றதா நீ நினைக்கிறேன். ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு இந்த குடும்பம் முக்கியம், நீ நல்லா இருக்கணுங்கிறது முக்கியம். ஏதாவது காரியத்துல தப்பு பண்ணா அதை திருத்திடலாம். ஆனா வாழ்க்கையை தப்பானதா தேர்ந்தெடுத்துட்டா அதை சரி பண்ண முடியாது. அதுல ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டா காலகாலத்துக்கும் அதை விடாம நம்மளை பிடிச்சுக்கும். இங்க பாரு, இப்பதான் சொன்னேன், என்னோட டைமை யார் வேஸ்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. விஷயத்த சொல்றதுன்னா சொல்லு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. சொல்றேன், நான் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு மட்டும் பாரு. அந்த மதன் நல்லவனா எனக்கு தெரியல தேவி. அந்த மதன் நல்லவனா எனக்கு தெரியல தேவி. என்னமோ பெரிய ரோஷக்கார மாதிரி வீட்டை விட்டு சண்டை போட்டு போனவன் இப்ப ராசியானது மாதிரி உன் மேல லவ் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்க முடியும் சொல்ல? அதையும் நீயே சொல்ல. இத வேடிக்கை பாக்குற ஆள் கூட ஈஸியா சொல்லிடுவான். எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு வரப்போற சொத்து மட்டும்தான் தேவி. அதையே எல்லாரையும் உன்ன மாதிரியே நினைக்கிற தேவி. நீ சரியா புரிஞ்சுக்காம பேசுற. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு முடிவிடு. நீங்க இங்க இருந்தப்பவும் சரி, வெளியே மீட் பண்றப்பவும் சரி, நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த மதனுக்கு உண்மையில கொஞ்சம் கூட காதலே இல்லை. போதும், நிறுத்துறியா? பேசிட்டல, நானும் கேட்டேன், இதோட முடிச்சுக்கோ. இது என்னோட லைஃப், நான் முடிவெடுத்துட்டேன், தட்ஸ் ஆல். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலையை பார்த்து போடி தேவி.
சொன்ன கேட்க மாட்டியா? உன்னோட ஈகோ முக்கியமா இல்ல உன் வாழ்க்கை முக்கியமா? நீ முடிவெடுத்ததுக்காக ஒரு ஃப்ராட போய் புரிஞ்சு என்னடி ஃப்ராடு ஃப்ராடன் மதன பத்திய பேசிட்டு இருக்க? மதன் சொத்துக்காக ஃப்ராடு பண்றானா? நீ யாரு? எவனோ ஒருத்தனை லவ் பண்ண சந்தோஷ் பொண்ணு கேட்டு வந்த உடனே ஓடி வந்து அவனை கல்யாணம் பண்ணிட்ட. சொத்துக்காக லவ் பண்ணவனை விட்டுட்டு நீ வரலாம். நீ நல்லவ மதன் ஃப்ராடு. ரொம்ப ஆசையா இருந்தா உன் பொண்டாட்டி விஷயத்துல நல்லவனா நடந்துக்க பாத்துக்கோ. தேவி விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நல்லா இருக்க சொல்லிட்ட. தேவி நீ வாமா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு இருக்கா எது நல்லது? நல்லதுக்கு சொல்றா? நல்லதுக்கு முதல்ல நல்லவனா இருக்கிறதுக்கு நீ முதல்ல எடுத்துக்காட்டா இரு, அப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். தேவிமா நீ வா. சிதி விடுங்க சிதி. ஏய், நாளைக்கு லாயர் வீட்டுக்கு வர்ற நாள், சொத்தெல்லாம் என் பேர்ல மாறப்போகுது. அதான் இந்த பொறாமையில தான் இவ ஏதோ சதி பண்ண பாக்குறான். அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு ஓடிட்டா நீ என்ன பண்ணுவ? நடு ரோட்ல தான் நிக்கணும். சல்லி காசு கூட உன் பேர்ல கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை அடக்கி முதல்ல சொத்தெல்லாம் உன் பேர்ல வாங்க பார். அதை விட்டுட்டு என்கிட்ட சண்டை போட்டேனா ஒரு பைசா கூட தேர மாட்டேன். இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்ன இவ விஷயத்துல தலையிட வேணாம். தேவையாது, அவ கேட்டுக்க மாட்டா. ஏன் வேண்டாம் பாரதி, விட்டு. இதுக்கு மேலே அவன் விஷயத்தில் தலையிட வேணாம், சொல்லிட்டேன். கடவுளே, அந்த மதன் இந்த அளவுக்கு நடிச்சு தேவியை எப்படி நம்ப வச்சிருக்கானே? இப்ப என்ன பண்றது? சரியான முட்டாளி நீ. சாப்பிடறதுக்கு முன்னால தண்ணி வைக்க வேணா? நீங்க தானே ஐஸ் வாட்டர் கேட்டீங்க. வாங்க மாமா உட்காருங்க, தட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சித்தி, எப்ப பார்த்தாலும் என்ன தோசை தான் பண்ணுவியா? நெய் தோசை பண்ணக்கூடாது, போர் அடிக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு. கேர்ஃபுல் தேவி. ஏன் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? நான் எங்க தனியா உட்காந்து சாப்பிடுறேன்? இதோ சிதப்பா உட்காந்துட்டு இருக்காரு, தெரியல. நான் சொன்னது அது இல்ல. காதல் கனவு எங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க? என்ன புருஷன் வந்தாதான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு சட்டம் ஏதாவது இருக்கான்னு? அவங்கவுங்க தேவை போது அவங்கவுங்க சாப்பிட்டுப்பாங்க. அதுக்காக பட்னிலாம் கிடக்க முடியாது. பட்னி கிடக்க வேண்டாம், சேர்ந்தா சாப்பிடலாம்ல. ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு பசிக்கும் போது அவர் வந்து சாப்பிட்டுப்பாரு. அம்மா உன் புருஷன் எங்க? நான் பாக்குறதே இல்லையா? என் மேல இருக்கிற கோபத்துல எனக்கு தெரியாம வந்துட்டு போறாரான்னு கேட்டேன். ஓகே சரி, நான் உங்க வழிக்கே வரேன். இப்ப என்ன, மதன் இந்த வீட்டுல இல்ல, போதுமா? கேவ
கேவலமா ஒரு மனுஷனை திட்டி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டு இப்ப எங்கன்னு கேட்டா? நான் ஏற்கனவே சொன்னே இல்ல, அவர் அழைச்சிட்டு வா, எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேக்குறேன்னு. அழைச்சிட்டு வர வேண்டியதானே. நீங்க என்ன விளையாடுறீங்களா? நினைச்சா ஒருத்தரை திட்டி வெளியில அனுப்புவீங்க, நினைச்சா கூப்பிடுவீங்க. இப்படி எல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு அவர் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? வேணும்னா அவரோட அட்ரஸ் தரேன், வீடு தேடி போய் சாரி கேட்டுவாங்க. நான் அவன் வீட்டுக்கு போய் சாரி கேட்கணுமா? ஆமா, அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள, ஒன்ன கட்டிட்டு இருக்கவன் மாப்பிள்ளையா லட்சணமா? ஏன் ஆம்பளையா லட்சணமா? மரியாதை அங்க வந்து ஒன்ன அவன் வீட்டுக்கு கூட்டி போ சொல்லு. என்னது, ஹவ் கேன் திஸ், என்ன பேசுறீங்க நீங்க? நான் அங்க போய் வாழணுமா? பின்ன கல்யாணம் என்ன பொண்ணு புகுந்து வீட்டுல தான் இருக்கணும். என்ன புத்துசா கேட்டுட்டு இருக்கிற? இப்ப சிவகாமிய பாரு, பாரதிய பாரு. அவங்க என்ன பிறந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க? அதெல்லாம் முடியாது. அவர் இந்த வீட்டுல இருக்கணும்னு தான் நான் அவரை கூட்டிட்டே வந்தேன். ஐ மீன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். வீட்டோட மாப்பிள்ளையாவா? சரி, வீட்டோட மாப்பிள்ளை வீட்டோட இருக்கணும்ல, எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்ட? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? கல்யாணம் பண்ணியாச்சு, அதோட விட்டுருங்களேன். சும்மா சும்மா பேசிக்கிட்டு அடுத்தது என்னைக்கு வக்கீல பார்க்க வரணும்னு சொல்லுங்க, அன்னைக்கு அவர் வருவார். அதை விட்டுட்டு இப்போ இங்க இருக்கணும் அங்க இருக்கணும்லாம் ஆர்டர் போட்டுட்டு இருக்காதீங்க. அவருன்னு உங்க அடிமை இல்ல. அப்போ என்னோட சொத்துக்காக தான் அந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டேன்னு நீயே இப்ப ஒத்துக்கற? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்து கிடைக்கும் சொன்னீங்க, பண்ணிக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உரிமை இல்லையா? வாட் நான்சென்ஸ். கல்யாணம்னா என்ன, சும்மா தாலி கட்டிட்டாப்ல கல்யாணமா? கல்யாணம்னா புருஷன் பொண்டாட்டியா எல்லாரும் போல வாழணும் ஒத்துமையா தெரியுதா? சும்மா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையெழுத்து போட்டா கல்யாணம் இல்ல, சட்டம் அது ஒத்துக்காது. சட்டம் ஒத்துக்குதா இல்லையான்னு நான் வக்கீல் கிட்ட பேசிக்கிறேன். அதெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கற அவசியம் இல்ல. உங்கட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நடராஜா, அவ மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் எல்லார் மாதிரியும் சேர்ந்து வாழ்ந்தாதான் சொத்து. இல்லைன்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஒன்னா நான் கேக்குற மாதிரி இவ அவனோட போய் வாழணும், இல்லைன்னா போன போது அவனாவது இங்க வந்து இவளோட வாழணும். மாட்டேன். அவன் இங்க வரமாட்டான், அவ்வளவுதான். அப்ப நீ எங்க போ? நான் போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அங்கதான் நீ போகணும். போகலன்னா இந்த சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாது உனக்கு. அதுக்கு ஏழு நாள் தான் டைம். அந்த ஏழு நாளுக்குள்ள அவன் இந்த வீட்டுக்கு வந்து உன்னை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாருமானையும் நீ எங்க போய் கொடுத்த நடத்தணும். அப்படி இல்லைன்னா சொத்து என்னமா, ஒரு வாய் சோறு கூட கிடைக்காது உனக்கு இங்க. யாருக்கு வேணும் சோறு? அப்படியே ஏழு நாள் மூணு மாசம் டைப் கொடுத்துட்டே இருக்காரு, இவர் டார்ச்சர் தாங்கவே முடியல. தேவிமா கொஞ்சம் பொறுமையா பேசுமா, அப்பா சொல்றதுல எந்த தப்புமே. ஏய் வாய் முடி, சுமார் உன்ன மாதிரி இப்படி சமைச்சு போட்டுட்டு என்ன சும்மா இருக்க முடியாது. இங்க பாரு, அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத, பண்ண அப்படியே கழுத்து நிறுத்து கொன்னுடுவேன். சிவகாமி, தேவையில்லாம நீ உன் மரியாதையை கெடுத்துக்காத. அவ அவ ருத்ர தாண்டவத்தை ஆடி முடிக்கட்டும், அவளாச்சு அவங்க அப்பாவாச்சு. சிதுமா என்ன பேசுறீங்க நீங்க? பின் என்ன இந்த மாதிரி கோபப்படுறதோட வாழ்க்கையில உருப்படியே வேற என்ன தெரியும் தேவி? சொத்து ஓணும்னா ஒண்ணு அடுத்தவங்க சொல்றத கேட்கணும், இல்ல என் இஷ்டத்துக்கு தான் ஆடு வேணா ஆடு, என்ன வேலை வந்தாலும் நீயே சந்திச்சுக்கோ. ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவனடானா உன் சொத்து வச்சு நீ ஆச்சுன்னு போடின் போயிட்டான். எப்படி கெஞ்சினே தெரியுமா? கால விழாத குறை கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது நானு? அப்படி இல்லடா கண்ணு, கட்டின புருஷன் கால விழுறது தப்பே இல்ல. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல கம்னர். இல்ல எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு.
வேற வழி இல்ல தேவிமா, நீ போய் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். ஐயோ, நான் தான் அவனை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டேனே, வர மாட்டேங்கிறானே. அப்ப நீ எங்க போ? நான் பிடிச்சதுப்பா, அவன் அவன் வீட போய் பாத்துருக்கீங்களா? கேவலம், நம்ம வீடு அவுட் ஹவுஸ் லெவல்ல கூட இருக்காது. ஒரு பாத்ரூம் கூட இல்ல சித்துப்பா. நீ இவ்வளவு டென்ஷன் எல்லாம் ஆக வேணாம். நீ போய் ரெண்டு நாள் அவன் கூட குடிச்சுனா நடத்து. நீ பண்ற டார்ச்சர் தாங்காம அவனே நம்ம வீட்டுக்கு வந்துருவான். அதே ஆமாண்டா செல்லம், சித்தப்பா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். எனக்கும் இங்க பாரு தேவி, உங்க அப்பா 7 நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இந்த வயசுல உனக்கே இவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது அவர் வயசுக்கு அவருக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? வீம்புக்காகவாது சொத்தை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பாரே தவிர உன் பேர்ல 5 பைசா சொத்து கூட எழுதி வைக்க மாட்டார். அப்புறம் நீ தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு திரிய வேண்டியதுதான். தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு திரியறதுக்கு பதிலாக அவர் ஆசைப்பட்டபடி 7 நாள் நடிக்கிறது நல்லதுன்னு உனக்கே தோணுதில்ல. இங்கே பாரு, சான்ஸை விட்டுட்டு அப்புறம் எப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாம் நினச்சா சொத்து கைக்கு வருமா தெரியுமா? ஐயோ சித்துப்பா, எனக்கு பாத்திரப்படுறதா அழுதான் தெரியல. வர கோவத்துக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல சித்துப்பா. எவ்வளோ ஒன்றுனாலும் அழுது தீத்துரு, ஆனா ஆத்திரப்படுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உன் மனசுக்கே புரியுது இல்ல, மதனோட சேர்ந்து வாழறத தவிர இப்ப வேற வழியே இல்லைன்னு. அப்படியே நடந்துரு தெரியுமா?